ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மயூரா தோட்டம் இந்த மயில் பண்ணைங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் அரவி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன குட்டி ரைடுங்கிறது வந்து இப்போ கிளம்பியிருக்கோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் பண்ணை ஒன்று இருக்குதான். அது ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துக்கு தான் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வெப்பில் சர்ச் பண்ணால் வந்து வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேப்பில் அதே பேரை போட்டால் அந்த பேர் வந்து காட்டம்டக்குது. அங்கே போயிட்டு தான் நாங்கள் வழிங்கிறது கேட்டு போகணும். பார்ப்போம் அன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு தான். பார்ப்போம் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். ஆனால் அந்த இருக்கா இல்லையா அப்படிங்கிறது டவுட்டு தான். இது மதுரை போகிற ரோடு தான். நம்ம கொடைக்கானலுக்கு இதே ரோட்டு வழியாக தான் நம்ம போயிருப்போம். இந்த சைடில் பாருங்களேன், எல்லாம் ஃபுல்லி இப்போ பார்த்தீங்கன்னா லாரி தான் நிறையவே நிற்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே கண்டெய்னர், அப்புறம் இந்த டிம்பர் யார்டு, இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் வந்து பிஸ்னஸ்ங்கிறது போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரோடுமே ரொம்ப மேடு பள்ளமாக இருக்கும். புதுசாக தெரியாதவங்கலாம் வேகமாக வந்தாங்கன்னா அவ்வளோதான், கீழே தான் விழணும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரோடு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பைபாஸில் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 23 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு அரை மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. ட்ராவல் டைமே மொத்தமே அரை மணி நேரம் தான், ஒரு 23 கிலோமீட்டர் தான். சீக்கிரம் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியது தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி அவுட்ருங்கிறது வந்தாச்சு. அப்படியே நான் பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். இதே ரோட்டில் தான் நம்ம கொடைக்கானலும் போயிருப்போம். ஒரே ரோடு தான், சேம் ரோட், அதே ரோட்டை திரும்ப திரும்ப என்ன கேட்டேன். ஓகே கைஸ், அப்படி நான் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். தூத்துக்குடி டோல் பக்கத்தில் வந்தாச்சு. தூத்துக்குடியில் ஒரு அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி டு மதுரை பைபாஸ் வந்து முன்னாடி நான் கொடைக்கானல் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புது ரோடுங்கிறது வந்து போட்டாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன இது கூட இல்லாமல் நீட்டாக போட்டிருக்காங்க. அங்கே ஃபுல்லாகவே இப்போ போட்டுக்கிட்டுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அந்த சைடும் இனிதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து லெஃப்ட்டு எடுக்க வேண்டும். நேராக போனோம்னா 1.5 கிலோமீட்டரில் டோல்கேட் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம இதில் இப்போ லெஃப்ட்டு உள்ள போய் இந்த வழியாக போக போகிறோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பவர் பிளான்ட்டுங்கிறது நிறையவே இருக்கும் இந்த ஏரியாவை சுற்றி. அந்த பார்த்தா தெரியும், அங்கிட்டு ஒரு பவர் பிளான்ட் இருக்குது. அப்படி இங்கே தூத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பவர் பிளான்ட்டுங்கிறது, குட்டி குட்டி பவர் பிளான்ட் நிறையவே வச்சுருக்காங்க. இன்றைக்கி போகிற வழியில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள், நிழல் செம்மையாக இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா அலமரம் தான், சூப்பராக நிழல் அப்படி இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிழல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சி போய் தான் கிடக்குது ஏரியா ஃபுல்லாக, தண்ணியே இல்லை போல். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்டு மில் நிறையா இருக்குது. அங்கங்கே ஒன்று ஒன்றா நிறையா இருக்குது. கெமிக்கல் பிளான்ட்ஸ் கல்பாக்கா கெமிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் கம்பெனி இருக்குது. என்ன கம்பெனின்னு தெரில. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேகா ஹெல்மெட் போட்டு தான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவலுங்கிறது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கு ஹெல்மெட்டில். இப்போ பார்த்திங்கன்னா இது வேகா டு எஸ்எம்கே ட்விஸ்டரா சம்திங் ஏதோ ஒரு பேர், அந்த ஹெல்மெட்டுங்கிறது வந்து இப்போ மாற்றியாச்சு. அது புது ஹெல்மெட் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்பவே அந்த கண்ணத்தெல்லாம் அப்படி அமுக்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த பேடுங்கிறது வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது. இதான் ஃபிட்டிங்க்கு கரெக்டாக இருக்குது. அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பேசும்போது அந்த கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுதான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால்
அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஃபுல்லாக வெயில், சரியான வெயில். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. ஒரு மொட்ட வெயிலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ காலையிலே போகணும்னு நினச்சேன், தூங்கிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா அப்படி இன்னும் ஒரு பவர் பிளான்ட் ஒன்று இருக்கா, இங்கே ஒரு குட்டி பவர் பிளான்ட். குட்டி குட்டியாக நிறைய பவர் பிளான்ட்டுங்கிறது வந்து இங்கே தூத்துக்குள்ளே நிறையவே இருக்கும். பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்காங்க, தக்காளி செடி ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. கொஞ்சமாக தக்காளி பறித்து விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே விவசாயங்கிறது வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெயில், சரியான வெயில் இன்னைக்கெலாம். எப்பா அடித்து வெளுத்து வாங்குது வெயில் இன்னைக்கு. அப்போ லைட்டாக கூறாப்பு இப்போ தான் விழுந்துருக்கு. இன்னும் 5 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது நம்மளுக்கு போக. அங்கங்கே நிறைய ஸ்பீடு பிரேக்கர் தான் ஏகப்பட்ட போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ரோடு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம பைபாஸில் போயிருந்தோம்னா சுற்றி வந்திருப்போம். அது பார்த்திங்கன்னா 37 கிலோமீட்டர் அப்படின்ட்டு காட்டுச்சு. இது வந்து 23 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. அதனால் அந்த வழியாக வந்தோம். இந்த புதியமுத்தூர் அப்படிங்கிற ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு மினி திருப்பூர் அப்படின்னு கூட சொல்லலாம். தூத்துக்குடிக்கு நிறையா துணி கடைகளுக்கு இங்கேருந்தும் துணிங்கிறது வந்து நிறையவே போய்கிட்டுருக்கு. ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து கோவில்பட்டி போகக்கூடிய ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்னும் 3.4 கிலோமீட்டர், அதாவது 5 நிமிஷங்கள் மட்டுமே உள்ளது. வந்தாச்சு நம்ம பக்கத்தில். ஆனால் இங்கே எங்கே இருக்குன்னு தான் தெரில. போய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. ஊரில் உள்ளவங்கக்கிட்ட கேட்போம், அதை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது எடுப்போம். இதுதான் ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. ஆனால் தண்ணி கொஞ்சமாக கிடக்கு, ஃபுல்லாக காஞ்சி போகாமல் கொஞ்சமாட்டி இருக்க. ஆனால் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சோளமாக ஏதோ போட்டிருக்காங்க, ஃபுல்லாக வெயிலுக்கு காஞ்சி போய் கிடக்கு. ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்போம் எப்படி போகிறதுன்னு. ஆனால் இந்த இங்கே ஒரு மயில் பண்ணை தோட்டம் இருக்காமல, அது எங்கே இருக்குது? மயில் பண்ண மாதிரி இருக்குமா இங்கே ஒரு தோட்டம்? அப்படியா? இந்த ஏதோ ஒரு தோட்டம், மயூரா தோட்டம் அப்படின்னு சொன்னாங்க. மயூராவா? ஆ ஆமாம். தோட்டத்தோட பேரா? ஆமாம். மயில் அங்கே இல்லை என்ன? மயில் அங்கே இருக்குன்னாங்க. பெரிய அது ஒரு பண்ணை மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா? அப்படியா? ஆ சரி சரி. இது ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்லை, நெட்டில் பார்த்தேன் இந்த மாதிரி ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. தூத்துக்குடியிலேருந்து 22 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருந்து. ஆமாம், அதெல்லாம் அதான் இங்கே வந்து சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். அப்படி இருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, வாரத்தில் இருந்தாங்கன்னா என்னை தான் கூப்பிட்டுருப்பாங்க. இங்கிட்டோடு எதுவும் இல்லைன்னா ஒட்டப்பிடாரத்தில் கிடையாது, கோயில்பட்டி தான் கிடையாது. சில பேர் ஒரு 10 மைல் வந்தாலும் அது பண்ணையா போடுற ஆட்களும் உண்டு. ஆமா ஆமா, இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நெட்ல பார்த்தோம்னா அந்த மயூரா தோட்டம் அப்படின்ட்டு போட்டு நம்ம கவர்மெண்ட் ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சிருக்கதா அப்படி போட்டிருந்தது. உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மேப்ல போட்டாலும் அந்த மாதிரி இடம் எதுவுமே காட்ட முடியாது. ஆமா, பெருசாக்கிறதாங்க. சரி சரி. ஆ ஆ ஆமாம். MAUYRA என்னடா ஸ்பெல்லிங்? தோட்டமா? ஆ தோட்டம். வாடி தோட்டம் கூட இருக்கு. தோட்டம்
அதான் அதில் உள்ள போனீங்கன்னா பாருங்க, ஒரு 22 ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்கதான் அடிபட்டுருக்கு. ஆ இதான் இதான் இதெல்லாம் வேற போல. இந்த ஆமாம் இது இந்த மேலே இந்த ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் அவங்க போட்டிருக்காங்க. மயிரா தோட்டம் ஜஸ்ட் 22 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் ஆமாம் அது நிறைய இருக்குன்னு போட்டிருந்தாங்க. வேற எந்த டிமார்க்கேஷனும் கொடுக்கல. ஆமாம் இந்த ஒரே ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும்தான் இருக்கு. இங்கோடி அந்த மாதிரி இடம் எதுவும் இல்லைன்னு. ஆ நெட்டில் இந்த ஏரியான்னு போட்டு வச்சுருக்காங்க, அதனால சரி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தோம். ம் எதுவுமே இல்லாமல் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஊர் ஃபுல்லாக மொட்டையாக மயூரா தோட்டம் ஒட்டப்பிடாரம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த வெப்சைட் இருக்குங்களா, நம்ம இந்த தூத்துக்குடி வெப்சைட்டில் இந்த இது போட்டிருக்காங்க பீகாக் கார்டன் அப்படின்ட்டு. ஆனால் எந்த ஏரியான்னு எதுவும் இல்லை, மொட்டை அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கு. ஒரே வச்சிருக்கணும். ஆமாம் அது வைக்கக்கூடாது, தப்பு. ம் அது ம் சரி ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணதுக்கே ரொம்ப சந்தோஷம். இல்லை இல்லை அது நம்மளோட ரிலேட்டடானதுனால, இல்லைன்னா அப்படி கையை காட்டி விட்டுருவோம். ஆ ஓகே தேங்க்யூ சார். டிஎஃப்ஓ நம்பர் வச்சுருக்கீங்களா? இல்லை சார் அந்த மாதிரி இது ஏடியா. டிஎஃப்ஓ அப்படின்னா மீனிங் ஃபுல் நேம் என்ன சார்? டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தூத்துக்குடி. வரல மெயில் ஐடி தான், ஆஃபீஸ் நம்பர் இருக்கு. ஹலோ ஹலோ ஆ சார், இந்த தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார், முத்தியாபுரத்துலேருந்து. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். இந்த ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இந்த மயூரா தோட்டம்ட்டு அந்த பீக்கா கார்டன் ஒன்று போட்டிருக்காங்க. சரி அது இருக்குதா? அந்த மாதிரி இடம் அங்கே வந்தவங்க கேட்டதுக்கு அந்த மாதிரி இடம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மயூரா தோட்டம்னா எங்கள் ஃபாரஸ்ட் இதில் இருந்தா? ஆமாம் சார், உங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இல்லையா சார்? எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி தோட்டம் எதுவும் கிடையாது சார். அப்படிங்களா, இந்த மாதிரி வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க அதனால தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. அது அங்க ஒரு 200 பீகாக் கிட்ட இருக்கு அப்படிங்கற மாதிரி போட்டுருக்காங்க. என்ன இடம் பேர் சொல்லுங்க சார்? மயூரா தோட்டம் அப்படினு நம்ம வெப்சைட்ல அடிச்சோம்னா வருது. இந்த மாதிரி தூத்துக்குடில இருந்து 22 கிலோமீட்டர்ல இடம் இருக்கு அப்படிங்கற மாதிரி. மயூரா தோட்டம் அப்படினு என்ன இருக்கு அடிச்சு பார்க்கறேன். ஆ ஓகே சார். கூகுள்ல போட்டா வருதோ? ஆ கூகுள்ல போட்டா அந்த மாதிரி வருது சார். இது பிரைவேட் கன்சர்னா இருக்கு சார், நம்ம ஆரப்புல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படிங்களா, அந்த மாதிரி தான் இங்கே கேட்டாங்க. ப்ரைவேட்டில் அந்த மாதிரி 200 பீகாக்கெலாம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் ஆமாம் அப்படிலாம் கிடையாது. அதான் உங்ககிட்ட எதுக்கும் விசிட் பண்ணமாக இருக்கும், அதனால் எங்களுதுன்னு சொல்ல முடியாது. அப்படிங்களா சார், சரி ஓகே. ஆமாம் நம்மளது கிடையாது. சரி ஓகே சார், தேங்க்யூ சார். நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே அப்படி எதுவும் இடம் கிடையாது. சரி ஓகே தேங்க்யூ சார். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மயூரா தோட்டம் அப்படின்னு ஒரு இடமே இந்த ஏரியாவில் இல்லையா. நாங்கள் இங்கே ஒரு வெட்டினரி டாக்டர் இருந்தாங்க, அவங்கக்கிட்டையும் கேட்டோம். அது போக நம்ம தூத்துக்குடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அடித்து நாங்கள் கால் பண்ணியே கேட்டுட்டோம். அந்த மாதிரி இடங்கிறது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டில் சர்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அப்படி நம்ம உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து ஆர்டிக்கல் ஒன்று இருக்கும், அது நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு 2012 போட்ட ஆர்டிக்கல் அது.
அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி நம்ம தமிழ்நாடு டூரிஸ்ட் அது வெப்சைட் எடுத்து பார்த்தாலும் மயூரா தோட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிட்டேன். இதை பற்றி தெரிஞ்சவங்க, டீட்டெயில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இந்த இடத்த பற்றி முழுசாக வீடியோ எடுக்கலாம்.